வெந்தய கீரையை 2 ஸ்பூன் கப்பில் போடுங்க. நம்ம வாட்டரை ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. நாம் இப்போ பெரிய தேங்காய் தொட்டி எடுத்துக்கணும். அதில் நம்ம மண் போடணும். தேங்காய் தொட்டியில் பாதி தொட்டி மண் போட்டோம். இப்போ நம்ம விதை போடலாம். மண்ணை தூவிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கணும். அப்பதான் செடி பெருசா வளரும். தேடுது எத்தனை குட்டி குட்டி செடிதான் வளர்ந்துக்கிட்டு பாருங்க. இது மாதிரி நாங்கள் டெய்லியும் தண்ணி ஈவினிங்கும் மார்னிங்கும் தண்ணி வாட்டர் ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். செட் பண்ணிட்டு நீ இப்போ அங்கே எனக்கு 4th டே எத்தனை குட்டி குட்டி செடிஸ் தான் வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இன்னைக்கு 5th டே. பிளான்ட் எப்படி மந்தியாக வளர்ந்துக்கிட்டு பாருங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி வாட்டர் ஊட்டினோம்னா தொட்டியில் எவ்வளோ கீழே வந்துக்கிட்டு பாருங்க. மோஸ்ட் போஸ்டனு இங்கே பாருங்க. நம்ம சட்னி அரைக்கலாம், தோசையில் போட்டு சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். வெண்டை கீரை ரொம்ப உடம்பு குளிச்சு குட்டிஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியெல்லாம் தாத்தா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூ.